இன்னைக்கு நாடே பரபரப்பா பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனை தான். இந்த குழந்தைக்கு அனிமியா, இந்த குழந்தைக்கு ரத்த சோகை, யாராவது நம்புவாங்களா? எல்லா பிள்ளைகளும் காலையில இருந்து டம்ளர் தூக்கிட்டு காப்பி கேட்டு ஒரு ஏம்பிள அந்த சங்க எடுத்து நான் மாத்திரை தான் இதுக்கு நான் ஊத்தணும். அப்படி என்ன பாதிக்கப்பட்டு கேக்குறீங்களா? ஒரு மனுஷனுக்கு முக்கியமான ரெண்டு தேவை என்ன? ஒண்ணு உணவும் தண்ணி. அந்த ரெண்டுமே எங்க ஊர்ல கிடையாது. காத்து இல்ல, சுவாசிக்க சரியான காத்து இல்ல, தண்ணி இல்ல. இங்க இருக்கிற விவசாய நிலங்கள் எல்லாமே தன்னோட வளத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து மலடாக்கப்பட்டிருக்கு. பணத்தை தின்ன முடியுமா? நீங்க எங்க ஊர் மண்ணே போச்சு, விவசாயம் பண்ண முடியாது. ரொம்ப வருஷமா எங்க ஊர்ல 1000 பேர் பாதிச்சிட்டு இருக்க கெட்டு போன குளத்தோட குடி தண்ணிங்க. நாங்க ராத்திரிக்கு சமையல் ஆக்கி வச்சிருப்போம், அதுல பழைய தண்ணி ஊத்தி வச்சிருப்போம். அந்த தண்ணி வந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து குடிக்கணும், அப்படின்னா தெரியும். அவங்க குழந்தை குட்டியோட வர சொல்லுங்க எங்க ஊருக்கு. போன வருஷம் திடீர்னு உங்க தங்கச்சி ஒரு கை கால் வழங்காம போச்சு, கெட்டு போன குளத்து தண்ணி குடிச்சுதான் காரணம் ஆஸ்பத்திரி சொல்லிட்டாங்க. வயசு பொண்ணு, எப்படி கல்யாணம் பண்ணி குடி போறோம்? உனக்கு கவலை. குழந்தைக்கு குடிக்கிற தண்ணி எல்லாம் கிட்னியை பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் வயசுல கிட்னி வீங்கும் அப்படிங்காங்க. இந்த ஸ்டெர்லைட்டா நாசமா போற ஸ்டெர்லைட்டால இன்னைக்கு எங்க அம்மாவே இழந்து என் பிள்ளையும் நான் இழக்கணுமா? ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு வறட்சியை பத்தியும் மினரல் வாட்டர் குடிச்சிட்டு குடிநீர் பஞ்சத்தை பத்தியும் பேசிக்கிட்டே மட்டும் இருக்கிற அந்த அரசியல்வாதி. கலெக்டர்னாலும் சரி யாருனாலும் சரி அவங்க வந்து இருக்க சொல்லுங்க சார், அப்ப தெரியும். அங்க வந்து சுவாசி பாக்க பஸ்ல நீங்க கிராஸ் பண்ணி போய் பாருங்க பாப்போம். நாங்க தினம் அதுல வாங்கி செத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட மெரினால நடந்த போராட்டத்துக்கு அடுத்தபடியா இதுதான் பெரிய போராட்டமா கருதப்படுது. யாருக்கு தெரியும், கூடிய சீக்கிரமே இது மெரினா போராட்டத்தையும் தொடர அளவுக்கு அடிப்படை பிரச்சனையா அனுபவபூர்வமா உணர்த்தணுங்கிற கோவத்திலையும் மொத்த பேரோட கவனத்தையும் எங்க ஊர் மேல திருப்பணுங்கிற ஒரே நோக்கத்துல தான் அதை செஞ்சேன். விரிவாக்கமும் வேண்டாம், பழைய ஸ்டெர்லைட் வேண்டாம். பழைய ஸ்டெர்லைட்டாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே. சர்டிபிகேட் இருக்கு சார், எடுத்துட்டு வரவா? போலீஸ் ரொம்ப அடக்குமுறை பண்ணுது. எங்களுக்கு வந்து இந்த போராடுறது கூட உரிமை இல்லைன்னு சொல்லி நாங்க வெயில்ல உட்காந்துருக்கோம் நைட்டும் பகலும். நான் வேற யாரும் இல்லைங்க, அடிப்படை பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்கன்னு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டு காத்துட்டு இருக்க லட்சக்கணக்கான அடிமட்ட ஜனங்கள். அந்த ஆலை நிறுவனம் இதனால் எந்த விதமான பாதிப்பு வராது என்று இன்றைக்கு பத்திரிகைகள் மூலமாக விளம்பரம் மூலமாக மக்களுக்கு அறிவித்து ஒரு கும்பல் வருது. வாருங்க, எல்லாருமே தயவு செய்து யோசிச்சு பாருங்க. உங்களுக்கும் பிள்ளை குட்டி எல்லாம் இருக்கு. செய்யற இந்த காரியத்தால எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் கவலை இல்லை. என்னோட ஜனங்களுக்கு நீதி கிடைக்கணும். ஒரு பெரிய அரசியல் செல்வாக்கும் பணபலமும் மிக்க ஒரு கம்பெனிட்ட இருந்து நம்ம தூத்துக்குடியை மீட்கணும்னா அது நம்மளால மட்டும்தாங்க முடியும். நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்தாதான் முடியும். தயவு செஞ்சு எல்லாரும் ஒன்னா சேருங்க, இதுக்காக போராடுங்க. ஆலையை உடனடியாக தடை செய்து இந்த தூத்துக்குடி மண்ணில் இருந்து அகற்றாவிட்டால் தொடர்ந்து கடுமையான போராட்டங்களை ஒட்டுமொத்த தூத்துக்குடி லட்சக்கணக்கான மக்களும் ஒன்று திரண்டு இந்த ஆலையை அகற்றுவோம் என்பதை அரசுக்கு கடும் கண்டனத்தோடு நாங்கள் இதை இந்த வீடியோ உங்களால முடிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. டான்ஸ் ஸ்டெர்லைட், தேங்க்யூ. விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே.